அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ அழகமது இல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கேன் கணித்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லா நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அன்பு குரியவர்களே இல்லா அல்லாவுடைய உதவியினால் அமல்களும் அதன் நன்மைகளும் என்ற முக்கியமான தலைப்பில் நிறைய தகவல்களை தொடராக நாம் ஹதீஸ் இருந்து பார்த்து வருகின்றோம் அலஹம்துல்லில்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கேன் அந்த அடிப்படையில் இறுதியாக அதாவது முப்பத்தி ஐந்தாவது கிளிப்பில் யார் லாயிலாக இல்லவ்வாஹு ஹஹெஹலா ஷரீஹ் கலா லஹுல் முல்கு வல உல் ஹம் து கதிர்ந்து பத்து தடவை சொல்கிறாங்களோ அவங்க வந்து நான்கு அடிமைகளை அதாவது இஸ்மாயில் அலிஸ்லாத்லாவுடைய பரம்பரையில் வந்த நான்கு அடிமைகளை உரிமைவிட்ட நன்மை கிடைக்கும் என்பதை நினைவுபடுத்தியிருந்தோம் அதே திக்கரை நூறு தடவை சொன்னால் பத்து அடிமைகள் உரிமை விட்ட நன்மையும் நூறு நன்மைகளும் நூறு நூறு நன்மைகள் எழுதப்படும் நூறு பாவங்கள் அழிக்கப்படும் காலையில் நூறு தடவை ஓதினால் மாலை வரை ஷேத்தான் தீண்ட மாட்டான் மாலையில் நூறு தடவை ஓதினால் காலை வரை சேத்தான் தீண்ட மாட்டான் அன்றைய நாள் அவர்தான் அதிகமாக நன்மை கொண்டு வருவார் என்ற தகவலை முப்பத்தி ஐந்தாவது கிளிப்பில் பார்த்திருந்தோம் இன்று முப்பத்தி ஆறாவது கிளிப்பில் வந்து அதாவது மனிதனை பொறுத்தவரை பலவிதமான கஷ்டங்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் அது குடும்ப ரீதியாக இருக்கலாம் அல்லது உறவு ரீதியாக இருக்கலாம் அல்லது ஆட்சியாளர்கள் மூலமாக இருக்கலாம் எதிரிகள் மூலமாக இருக்கலாம் அப்போ இந்த கட்டங்களில் நமது நிலைப்பாடு எப்படி இருக்க வேண்டும் யாரிடத்தில் முழு நம்பிக்கை பாதுகாப்பை முன்வைக்க வேண்டும் அதற்காக வேண்டி நபிசல்லா அவர்கள் என்ன வழி காற்றிருக்கின்றார்கள் என்பதை புகாரில் பதிவு பதிவு செய்யப்பட்ட ஹதீஸிலிருந்து உங்களது சிந்தனைக்கு நான் முன்வைக்க இருக்கின்றேன் அதாவது இப்ராஹிம் அலேஸ்வலாத் வஸ்லாம் அவர் அவர்களை அந்த அரசன் என்ன செய்கின்றான் நெருப்பு குண்டத்தில் தூக்கி வீசக்கூடிய நேரத்தில் பயங்கரமான சூழல் ஜிப்ரில் அலை சலாத் வசலாம் அவர்கள் கூட வந்து கேட்குறாங்க என்ன உதவி வேணும் என்ன செய்யணும்னு சொல்லி அந்த நேரத்திலும் கூட நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது அந்த அக்னி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கட்டத்திலும் கூட பயங்கரமான சூழலும் கூட நேரடியாக ஜிப்ரில் அலை சலாத் வஸ்லாம் வந்து கேட்கும் போதும் கூட அந்த நேரத்திலும் அவருடைய ஈமான் எந்த அளவுக்கு உறுதியாகவும் அல்லாஹ் மீது நம்பிக்கை இருந்துச்சின்னு சொன்னால் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையுடைய வெளிப்பாடு தான் அல்லாஹ் அந்த நெருப்பை வந்து என்ன செய்கிறான் பூஞ்சோலையாக குளிர்ச்சி தரக்கூடிய இன்பத்தை தரக்கூடிய ஒன்றாக மாற்றான்னு சொன்னப்போ அல்லாவுக்கு இப்போ மீது ஒரு நம்பிக்கை வைத்து நம்ம இதை சொல்கிற நேரத்தில் வந்து அல்லாஹ் அதனுடைய பிரதிபலிப்பை எங்களுக்கு நிகழ்த்தி காட்டுவான் என்பதைத்தான் அந்த சம்பவங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது அந்த இதுக்கு வந்து ஹஸ்பி பி அன் அமல் வக்கீல் ஹஸ்பி பி வனிஅமல் அமல் வக்கீல் ஹஸ்பி பி அல்லாஹ் போதுமானவன் வனிஅமல் அமல் வக்கீல் அவனை என்னை பாதுகாப்பான் இன்னொரு ஹதீஸில் ஹஸ்பு நல்லாஹூ வனி அமல் வக்கீல் ஹஸ்பு நல்லாஹூ வனி அமல் வக்கீல் அப்படின்னு வந்துருக்குது அல்லது ஹஸ்பி அல்லாஹூ வனி அமல் வக்கீல் ரெண்டு மாதிரி இருக்குது எப்படின்னு சொல்லிக்கொள்ளலாம் அது வந்து ஆறு அதாவது ஹஸ்பு நல்லாஹூ ஒனி எமல் வக்கீலை பொறுத்தவரை வந்து நபிஸ்லா லேசனவனுக்கு வந்து சொல்லப்படுது பெரிய படம் வந்து திரட்டிக்கிட்டு உங்களை வந்து தாக்க வர போகிறாங்க அப்படின்னு சொல்லணுன்னு தான் அந்த செய்திகளை வந்து சஹாபாக்கள் நபிஸ்லா சொல்லக்கூடிய நே நாங்கள் பார்க்கலாம் ஹஸ்புன் அல்லாஹூ அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான் ஒன் அமல் வக்கீல் அவனே அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் வன் அமல் வக்கீல் அவனே எங்களை பாதுகாப்பான் அல்லது ஹஸ்பி அல்லாஹ் அல்லா அல்லாஹ் எங்களை அதாவது போதுமானவன் வன் அமல் வக்கீல் அவன் எங்களை பாதுகாப்பான் அவை எப்படியோ அப்போ நீங்கள் அடிக்கடி இந்த இருக்கிற சொல்லக்கூடிய கட்டாயமாக ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த ஈமானுடைய உச்சக்கட்டம் இதுதான் நம்பிக்கையுடைய உச்சக்கட்டம் இதுதான் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை எதிரிகள் மூலம் வந்தாலும் உலகமே திரண்டாலும் நான் ஈ உறுதியாக இருந்து அமல் ரீதியான செயல்பாடுகளை சரியாக செஞ்சு எனக்கு எதுவும் நடக்காது யாரும் அசைக்க முடியாது நேரடியான உதவி அல்லாவுடைய மேற்பார்வையில் நான் இருக்கிறேன் நேரடியாக அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் ஹஸ்பி அல்வாஹோ அுவனி அமல் வக்கீல் ஆகவே ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அடிக்கடி நீங்கள் என்ன செய்யுங்க இந்த தஸ்மீகை சொல்லக்கூடிய பழக்கத்தை அமைச்சு கொள்ளுங்கள் இது சொல்லும் போது அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் அல்லாவுடைய அல்லா எனக்கு போதுமானவன் அல்லா என்னை பாதுகாப்பான் என்ற சிந்தனையோடு இந்த தொடராக நிறைவாக சொல்லக்கூடிய பழக்கத்தை அமைச்சுக்கொள்ளுங்கள் ஹஸ்பி ஹஸ்மில் வக்கீல் இதை வந்து அடிக்கடி என்ன செய்யுங்க வெளியே போகிற நேரம் வார நேரம் வீட்டில் இருக்கிற நேரம் ஆபீஸ் இருக்கிற நேரம் ஆஃபீஸில் இருக்கிற நேரம் இருக்கிறீங்களா அடிக்கடி ஹஸ்பி நாகு நிகமல் வக்கீல் ஹஸ்பி பி அல்லாஹ் நியாமல் வக்கீல் அவர் சொல்லும் போது அந்த பொருளும் சேர்ந்து வர மாதிரி இருக்கணும் ஹஸ்பி அல்லா அல்லாஹ் போதுமானவன் வக்கீல் அவனை என்னை பாதுகாப்பான் அல்லாஹ் போதுமானவன் அவனே என்னை பாதுகாப்பான் என்ற அந்த ஆழமான நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லிவாங்க அவருடைய பிரதிபலிப்பு நீங்கள் என்ன செய்வீங்க நேரடியாக உணரக்கூடிய ஒரு நிலையை நீங்கள் கண்டுகொள்வீர்கள் அதன் ஊடாக உள்ளத்துக்கு இறையேற்றம் தக்வா அந்த தக்வாயின் மூலமாக அல்லாஹ் நெருங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் அமைத்துக் கொள்ள முடியும் எதை மார்க்கமாக படிக்கின்றோமோ கேட்கின்றோமோ விளங்குகின்றோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கை நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹில் வா என்ற கலிமாவை சொன்னோம் ல அல்லாஹா தாலா நம் அனைவரும் மரணிக்க செய்வானாக வாஹிருத் அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லமீன் அலாமலை வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ